கனடாவில் வசிக்கும் இலங்கை தமிழரும் நடிகை ரம்பாவின் கணவருமான இந்திரனின் அண்மைக்கால செயற்பாடுகள் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரவலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கல்வி நிறுவனம் என குறிப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் நடிகைகளை அழைத்து வந்து சுளையாக காசு பார்க்கும் வலைத்திட்டத்தை நடிகை ரம்பாவின் கணவரது நிறுவனம் அரங்கேற்றியுள்ளதாக பரவலாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கல்வி நிறுவன நிகழ்ச்சி என்ற போர்வையில் சமூகத்தை சினிமா மோகத்தில் ஆழ்த்தி பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் இந்திரனுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா நடிகைகள் தங்கியுள்ள விடுதிகளை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்துள்ளார். அத்துடன் தமன்னாவுடன் புகைப்படம் எடுக்க 30,000 ரூபாய் கட்டணம் என வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தினார். இதன் போது மறுமுனையில் அழைப்பை எடுத்த இந்திரனின் நிறுவனத்தில் தொழில் புரியும் குறித்த ஊழியர் தமன்னாவின் நிகழ்வை எதிர்ப்பவர்கள் யாழ்ப்பாணம் டில்கோ விடுதியில் நடைபெற்ற டிஜே பார்ட்டியை ஏன் எதிர்க்கவில்லை என கேட்டதுடன் கஞ்சா கொண்டு வருகின்றார்கள், அதற்கு உங்களின் நிலைப்பாடு என்ன, அதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என சம்பந்தமில்லாமல் வினா எழுப்பியிருந்தார். எவ்வாறாயினும் யாழ்ப்பாணத்தில் இந்திரனால் முன்னெடுக்கப்பட உள்ள இசை நிகழ்ச்சிக்கு பல எதிர்ப்புகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.